புரட்சி தலைவரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடிய கழக நிர்வாகிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ள இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டலில் ஏற்ற வீர சபதம் ஏற்போம் என்று சூளுரைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக சார்பில் தன்னால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று புரட்சித் தலைவர் பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாடிய செய்தி அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக கூறியுள்ளார். புரட்சித் தலைவர் பிறந்த நாளில் தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு கட்சியின் முன்னோடிகள் நலத்திட்டங்களை வழங்கியதை சுட்டிக்காட்டியுள்ள இடைக்கால பொதுச் செயலர், எம்ஜிஆர் மாளிகையிலும் அதனை சுற்றியுள்ள சாலைகளிலும் பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களும் உடன்பிறப்புகளும் ஆர்ப்பரித்து புரட்சித் தலைவர் புகழ் பாடியது மகிழ்ச்சியாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அராஜக திமுக ஆட்சியை அகற்ற ஆர்ப்பரித்து நிற்கும் அனைத்து தீரர்களுக்கும் கழக இடைக்கால பொதுச் செயலர் நன்றி தெரிவித்துள்ளார். உறுதி, உழைப்பு, உயர்வு என்ற எண்ணத்துடன் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி வழியில் மீண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டலில் ஏற்றுவோம் என்று சூளுரைத்துள்ள கழக இடைக்கால பொதுச் செயலர், ஏழை எளியவர்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்ற இந்த நன்னாளில் சபதமேற்போம் என்று வலியுறுத்தியுள்ளார்.